எல்லாருக்கும் நமஸ்காரம். சில இடங்களுக்கு வரும்போது மறுபடியும் நமக்கு அங்கே வரணும்னு தோணும், அடிக்கடி வரணும்னு தோணும், சில நேரங்கள் அங்கேயே தங்கிடலாமான்னு கூட தோணும். அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் ஆர்எல் விளக்கு கடை. இப்படி ஒரு உணர்வு ஒரு கடைக்கு வர்றதுக்கு காரணம் அந்த ஆன்மீக பொருட்களை விற்பனை செய்கிறது மட்டுமல்ல, அந்த இடத்துக்கு வர்றவங்களுக்கு ஆன்மீக உணர்வையும் கொடுக்கறது தான். நம்ம தேசத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் திருவிழா தான். வாரத்தினுடைய 7 நாட்களும் 7 கிரகங்களுக்குரியது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்தினுடைய வழிபாட்டிற்காக வென்று பலவிதமான மரபுகள் நம்முடைய சம்பிரதாயத்தில் உண்டு. அப்படி கொண்டாடப்படுற பண்டிகைகளில் ரொம்ப விசேஷமான ஒரு பண்டிகை நவராத்திரி. ஒரு திரை இசை பாடலில் கூட வரும், காளையருக்கு ஓரிரவு சிவராத்திரி, கன்னியருக்கு 9 நாள் நவராத்திரின்னு. ஏன் அந்த அளவுக்கு ஒரு விசேஷம்? இந்த உலகத்தில் அத்தனைக்குமே அவசியம் ஆதாரம் தாய். பிரம்மாண்டமான இந்த பிரபஞ்சத்திற்கே தாயாக விளங்கக்கூடிய அன்னை பராசக்தி. லலிதா சகஸ்ரநாமம் அம்பிகையை ஜெகத் தாத்ரின்னு சொல்லுது. தாத்ரின்னா அம்மா. இந்த உலகத்திற்கே அன்னையாக இருந்து அத்தனை உயிர்களையும், அந்த உயிர்கள் வாழ்வதற்கான உலகங்களையும், அந்த உலகங்கள் இயங்குவதற்கான புவனங்களையும், அந்த புவனங்கள் நிலை கொள்வதற்கான பிரபஞ்சத்தையும் நமக்கு உண்டு பண்ணி தரக்கூடியவள்ங்கிறதுனால அந்த அம்பிகையை போற்றுவது நம்முடைய கடமையாகிறது. சரி, எப்போ வேணாலும் போற்றலாமே, இந்த நவராத்திரிங்கிறது அவ்வளோ விசேஷமானதா, ஏன் நம்ம பெரியோர்கள் நமக்கு அதை வந்து அடையாளப்படுத்தி காட்டியிருக்கிறாங்கன்னு கேட்டால், அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய கால கணக்கும் தத்துவமும் ஆச்சரியப்படுத்துகிறது. இப்போ ஒரு தினம்னு எடுத்துக்கிட்டா, சூரியோதயத்தில் தொடங்கி நள்ளிரவு நேரத்தில் அது நிறைவடைகிறது, மறுபடியும் அடுத்த சூரியோதயத்தில் அது தொடங்குது. இது ஒரு தினத்தினுடைய சுழற்சி. இதே போல ஒரு வாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சூரியனுக்கு உகந்த ஒளிமயமான ஞாயிற்றுக்கிழமையில் தொடங்கி சனி என்கிற கருமையான கிரகத்திற்கு உரிய ஒரு கிழமையில் அது முடிவடையுது. இப்படி அந்த சுழற்சி. ஒரு மாதம்னு எடுத்துக்கிட்டாலும் அதில் அந்த சுழற்சி இருக்குது. ஒரு வருடம்னு எடுத்துக்கிட்டாலும் நமக்கு சித்திரை முதல் நாள். ஏன் சித்திரை முதல் நாள்னு கேட்டால், கிழக்கும் மேற்குமாக உதிக்கக்கூடிய சூரியனுக்கு வடக்கும் தெற்குமாக ஒரு பயணம் இருக்குது. அதில் ஒளிமயமான வடக்கு நோக்கிய பயணத்தை சூரியன் துவங்கக்கூடிய புள்ளி தான் சித்திரை 1. அங்கிருந்து வடக்கு போய் வடக்கிலிருந்து இருள்மயமான தெற்கு நோக்கி அந்த பாதை போய் இந்த சுழற்சி ஒரு ஆண்டினுடைய சுழற்சியாக போயிட்டுருக்கு. இந்த காலக்கணக்குகள் தொடரும் போது அது உச்சகட்டமாக எங்கே போய் நிற்குதுன்னா, ஊழிக்காலம். இந்த உலகத்து உயிர்கள் எல்லாம் தோன்றுகிற சிருஷ்டியிலிருந்து மிக நீண்ட காலங்கள், மிக நீண்ட காலம்னா நம்மளால் கணக்கிட்டு சொல்ல முடியாது, 432,000 வருடங்கள் கலியுகம் மட்டுமே. அதே போல 2 மடங்கு இதற்கு முன்னாடி இருந்த துவாபர யுகம், அதே போல 4 மடங்கு திரேதாயுகம் அதற்கு முன்னாடி. இப்படி ஒவ்வொரு யுகமுமே கணக்கிட்டு பார்க்கும்போது 1000 வருடங்கள், 1000000 வருடங்கள் இப்படி போகுது. இந்த 4 யுகங்களும் சேர்ந்தா சதுர்யுகம், 4 யுகங்கள் சேர்ந்தது மன்வந்திரம், 4 மன்வந்திரங்கள் சேர்ந்தது ஒரு கல்பம், கல்பம் பிரம்மாவினுடைய ஒரு பகல். அதே போல அவருக்கு ஒரு நாள்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 கல்பங்கள். இப்படி கூட்டிக்கிட்டே போகும்போது பிரம்மாவுக்கே 100 ஆண்டுகள். பிரம்மாவினுடைய 100 ஆண்டு விஷ்ணுவினுடைய 1 நாள்னு சொல்றாங்க. இப்படி கூடிக்கொண்டே போகிற அந்த கால கணக்குகள், இந்த பிரவணங்கள் எல்லாம் வாழ்ந்து ஒரு கட்டத்தில் அத்தனை உயிர்களும் சிவனிடத்திலே ஒடுங்குகிறது. அப்படி ஒடுங்குகிற காலத்தை ஊழிக்காலம்னு சொல்றப்ப, உலகத்தில் வேறு எதுவும் இல்லை, சிவம் மட்டுமே தியானத்தில் இருப்பார். ஒரு குறிப்பிட்ட காலம் கடந்த பிறகு, எப்படி நள்ளிரவு நேரம் எல்லாம் இருண்டு அந்த 12 மணிக்கு மேலே அடுத்த நாள் துவங்குதோ, அதை போல அந்த ஊழிக்காலத்தினுடைய மையப்புள்ளியிலிருந்து சிவம் இந்த உலகத்தை மீண்டும் சிருஷ்டிக்க வேண்டும் என்று சிந்திப்பார். அது அவருடைய சித்தம். ஒரு விஷயத்தை நாம் நினைக்கிறோம், அது நினைப்பு. இப்போ இந்த இடத்துக்கு வரணும், விளக்கு கடைக்கு வரணும்னு நான் ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் இன்னைக்கு தான் நான் வந்திருக்கேன். ஏன், இதற்கு முன்பு நான் நினைத்தேன், நினைப்பு மட்டும்தான் என்கிட்ட இருந்தது. இன்று அந்த நினைப்பு செயலாக மாறி இருக்கிறது. நினைத்ததும் நான் தான், செய்ததும் நான் தான், ஆனால் நினைப்பு வேற, செயல் வேற. இதைத்தான் சிவம் சக்தி 2 1 சொல்கிறோம். சிவம் என்கிற அந்த ஒட்டுமொத்த ஆற்றலுக்குள்ளே அதனுடைய சித்தமும் இருக்கிறது. இந்த உலகத்தை படைக்க வேண்டும் என்கிற அந்த சித்தம், அந்த சிவத்தினுடைய ஆற்றல் வடிவமாக செயல்பட தொடங்குகிற புள்ளி தான் புவனங்களினுடைய துவக்க புள்ளி, உயிர்களினுடைய சிருஷ்டிக்காலம். இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஒரு நாளினுடைய சுழற்சி, ஒரு வாரத்தினுடைய சுழற்சி. அதுபோல ஒட்டுமொத்த இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆயுள் சுழற்சி எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா, சிருஷ்டி படைக்கப்படும் போது. அங்கே இருந்து மீண்டும் அத்தனை உயிர்களும் இறைவனிடத்திலே ஒடுங்கக்கூடிய அந்த காலம் வரைக்கும் அந்த மிகப்பெரிய சுழற்சி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எதற்காக இதை சொல்றேன்னா, அந்த ஒட்டுமொத்த உயிர் காலத்தை ஒரு வருடத்தோடு ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால், இந்த புரட்டாசி மாதம்தான் இறைவன் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்க வேண்டும்னு நினைக்கிற காலகட்டம். அப்போ அவருடைய ஆற்றல் அவருக்குள்ளே இருந்து வெளிப்பட்டு இந்த உலகத்தை படைக்க துவங்குகிறது. ஆற்றலுக்கு இன்னொரு பெயர் சக்தி. அந்த சக்தி சிவத்திடமிருந்து வெளிப்பட்டு இந்த உலகத்திலே உயிர்கள் துளிர்க்க தொடங்குகிற தருணம் தான் நவராத்திரி. அப்போ இந்த காலம் எவ்வளவு உத்தமமான காலகட்டம். ஒரு விதையிலிருந்து ஒரு உயிர் உண்டாகுது, ஒரு பயிர் உண்டாகுதுன்னா, உயிர் பயிர் எல்லாத்துக்கும் ஆன்மா ஒன்று தான்.
அப்போ அந்த இடத்துல ஒரு பேராற்றல் வெளிப்படுகிறது. ஆகையினால தான் நம்ம வீட்டு விசேஷங்களில் தானியங்களை தூவி முளைப்பாரிடுறது. அந்த இடத்துல ஒரு உயிர் வெளிப்படும் போது பிரம்மாண்டமான ஒரு ஜீவசக்தி அந்த இடத்துல ஏற்படுது. அப்போ இந்த உலகத்தையே இறைவன் படைக்கின்ற காலகட்டத்திற்கு எவ்வளவு ஜீவத்துவம் இருக்கும், அந்த நேரத்தில் அந்த ஆற்றலின் வடிவமாக இருக்கக்கூடிய அம்பாளை நாம் வழிபட்டால் நம்முடைய ஆன்ம ஆற்றல் அதிகரிக்கும். அதனால் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் சிறக்கும். சக்தி இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்ய முடியாதே. 1000 எண்ணங்கள் நம்ம மனசுக்குள்ள இருக்கலாம், அத்தனை நல்ல எண்ணங்களாக இருக்கலாம், ஆனால் அதை செய்யறதுக்கு ஆற்றல் வேணும். அந்த ஆற்றலை நமக்கு தரக்கூடிய ஊற்று அம்பாள் தான். நவராத்திரிக்கென்று பல கதைகள் சொல்லப்பட்டாலும் ஆதாரமாக இருக்கக்கூடிய கதை இதுதான். சிவத்திடமிருந்து மனோன்மணி என்கிற சக்தியாக அம்பாள் வெளிப்பட, பராசக்தி, பராசக்தியிலிருந்து மனோன்மணி, அதற்கு பிறகு வாமா, ஜேஷ்டா, ரௌத்ரி, காளி, கலவிகரணி, பலவிகரணி, பலப்பிரமதனி, சர்வபூத தமனின்னு 9 சக்திகள் அம்பாளிடமிருந்து அடுக்கடுக்காக வெளிப்படும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காரகத்துவம் இருக்கு. ஒரு டிபார்ட்மெண்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்சார்ஜ் கொடுக்குறோம் இல்லையா, அது போல அந்த ஆற்றலினுடைய பலவிதமான பரிமாணங்கள் பலவிதமான செயல்களை செய்து இந்த புவனத்தை சிருஷ்டித்து காக்கக்கூடிய பணியை மேற்கொள்ளுகின்றன. அந்த 9 சக்திகளையும் கொண்டாடுறதுக்கு தான் 9 தினங்கள். ஆகவே உன்னதமான இந்த தினத்தில் அம்பாளினுடைய மனம் குளிரும்படியாக இசை ஆராதனை ஒவ்வொரு நாளும் நவராத்திரியில் நம்முடைய ஆரல் விளக்கு கடையில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. வாய்ப்புள்ளவர்கள் நிச்சயம் வந்து, எல்லாரும் இணையதளத்தில் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் கூட நேரில் பார்க்கறது ஒரு சுகானுபவம் தான். ஆகவே இங்கே நாம் காண கிடைக்கின்ற அற்புதமான ஆன்மீக காட்சிகளையும் செவிக்குளிர நமக்கு கிடைக்கக்கூடிய இசை ஆராதனையும் உள்வாங்கி கொண்டு அம்பாளினுடைய வழிபாட்டிலே கலந்து கொண்டு நமக்கு தேவைப்படுகின்ற ஆற்றல், நாம் நினைக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் செய்து முடித்து வாழ்க்கையின் அடுத்தடுத்த நிலைகளுக்கு செல்லவிருக்கின்ற நம்முடைய அந்த முயற்சிக்கான ஆற்றல் இங்கே அம்பாளினுடைய அருளாக நமக்கு கிடைப்பதற்கு எல்லா விதமான வாய்ப்புகளையும் அம்பாளே கொடுத்துருக்கிறார். ஏன்னா இதெல்லாம் நாம் செஞ்சு முடிக்கிற விஷயம் இல்லை. நாம் சில விஷயங்களை சிந்திக்கலாம், சில விஷயங்களை செயல்படுத்தலாம், ஆனால் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் பயன் தரும்படியான விஷயங்களை செய்வது நாம இருந்தாலும் சேவிப்பது அவள்தான். அந்த வகையிலே இந்த நிறுவனத்தை அம்பாள் இந்த காரணத்திற்காக இந்த செயலை செய்ய வைத்திருக்கிறாள்ங்கிறது என்னுடைய ஆழமான நம்பிக்கை. அனைவரும் இங்கு வர வேண்டும், ஆன்மீகம் பெற வேண்டும்.